சீரியல்ஸ் கூப் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம், வெல்கம் மக்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாக்கியலட்சுமி சீரியலுடைய இந்த வார எபிசோடு எப்படி இருக்க போகுதுங்க தான். தக் லைஃப் மக்களே, த லேடி பாஸ் இஸ் கமிங் அப்படிங்கிற மாதிரி இந்த வார ப்ரொமோ பாக்கியலட்சுமி கலையிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து விஜய்டில் ஒரு விஷயம் மிஸ் ஆகிட்டு இருக்குது. ஒரு வீக் ப்ரொமோ வருதுன்னா அந்த ப்ரொமோவை பார்த்து நம்ம ஹாப்பி ஆகிற மாதிரி கண்டிப்பாக ஒரு 10 ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சண்டே. அதில் ஒரு ப்ரொமோவை நம்மளுக்கு ஹாப்பி ஆகிற மாதிரி ஒரு ப்ரொமோ இருக்கும். பட் இனி அப்கமிங் வீக்ஸில், ஐ மீன்ஸ் முடிஞ்ச ஒரு பாஸ்ட் ஒரு 10 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோ கூட நம்மளை ஹாப்பியாக்கி திருப்பி அந்த ப்ரொமோ ரிப்பீட்டடாக பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு ஒன்றுமே நடக்கல. அப்படிப்பட்ட விஷயம் இப்போ நடந்திருக்கு. ஸோ இதில் அதுக்கு எக்ஸப்ஷனாக இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு. பாக்கியலட்சுமி சீரியலில் நம்ம மாஸ்க் பண்ணுறாங்கள, நம்ம பாட்டி ஈஸ்வரி வந்து அங்கே வீட்டுக்கு போயிருக்காங்க. கடைசியில் என்னென்னா, அவங்க சாப்பாடு கேட்குறாங்க, டீ கேட்குறாங்க, காஃபி கேட்குறாங்க, எதுவுமே கிடைக்கல. கடைசியில் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி பண்ணுறாங்க. கோபி வந்து பார்த்துட்டு அம்மாவுக்கு காஃபி குடிச்சு ட்ராவல் பண்ண தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வைறாங்க. அங்கே வேறு பாட்டிகிட்ட ரூம் வேறு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ ஈஸ்வருக்கும் ராதிகாவுடைய அம்மாவுக்கும் வார் மூண்டி விட்டது. அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க கதைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ மக்களே, பாய்.